தண்ணி என்ன என்ன பண்ணுறாங்க? ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குடிநீர் இல்லாத காரணத்தால் தற்போது அங்கு வரக்கூடிய நோயாளிகள் அனைவருமே அவதியுற்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்து இருக்கக்கூடிய விளாகம் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையமானது இருந்து வருகிறது. இந்த சுகாதார நிலையத்திற்கு தினம்தோறும் 30 மேற்பட்ட கிராமங்களிலிருந்து கர்ப்பிணி பெண்கள் தினம்தோறும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தண்ணீர் மற்றும் காத்திருப்பு கூட்டமான அடிப்படை வசதிகள் இல்லாததால் அக்னிவெயில் காலத்தில் தற்போது காத்திருக்கும் சூழலும் உருவாகி கர்ப்பிணி பெண்கள் தற்போது அவதியுற்று வருவதாக அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் சுகாதார நிலையத்தில் மோட்டார் மூலமாக தண்ணீர் வசதி இருந்தும் தண்ணீரை பிடித்து வைக்க டேங்க் இல்லை. மேலும் டேங்க் பழுதாகி ஓராண்டு காலம் ஆகியும் சுகாதார நிர்வாகமானது அதனை கண்டுகொள்ளாத காரணத்தால் ஊழியர் ஒருவர் சுவிட்ச் மூலமாக தண்ணீரை போட்டு விடுகிறார். அதை பாத்திரம் மற்றும் வாட்டர் பாட்டில்களில் கர்ப்பிணி மற்றும் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் தண்ணீரை பிடிக்கக்கூடிய காட்சிகளானது தற்போது இணையத்தில் வேகமாக வருகிறது. நோயாளிகளுக்கு அடிப்படை வசதியான காத்திருப்பு கூடம் மற்றும் தண்ணீர் டேங்க் இல்லாததை இன்னும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று தற்போது இந்த வீடியோவானது பகிரப்பட்டு அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சாப்பாடுலாம் யார் பண்ணி கொடுத்துருக்கீங்க?